அஞ்சமி நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படியே இருக்கு. நாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது அஞ்சமி நிலங்களை கண்டறிவதற்காக. அந்த குழு மறுபடியும் இயங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அது குறித்து இன்னும் நாங்கள் எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இப்போது நாங்கள் கவனத்தை குவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்கிற பெயரில் 234 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தாலுக்காக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 ஒன்றியங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என 144 மாவட்ட செயலாளர்களை நியமித்து கடந்த 1.5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூடிய உயர்நிலைக் குழுவில் கட்சியை இன்னும் மைக்ரோ லெவல் எக்ஸ்பான்ஷன் என்கிற அடிப்படையில் மிகவும் நுண்ணிய அளவில் வரையறைகளை செய்து ஏராளமான பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை நியமித்து அதன் அடிப்படையில் ஒன்றிய நிர்வாகிகளையும் நியமிக்க இருக்கிறோம். திருமா புத்திசாலி விஜயுடன் இணைந்து டிசம்பர் 6 புத்தக வெளியீட்டில் பங்கேற்க மாட்டார். இதற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. கட்சி கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு எந்த தேவையும் எழவில்லை. ஏற்கனவே நாங்கள் 7 ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இயங்கி வருகிறோம், வெற்றிகரமாக இயங்கி வருகிறோம். அதேபோல் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். இந்த 2 கூட்டணிகளையும் உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. எனவே நாங்கள் உருவாக்கிய கூட்டணிகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும், அதை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில்தான் எங்கள் கவனம் இருக்கிறது. இந்த கூட்டணிகளை விட்டுவிட்டு இன்னொரு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்கிற தேவை இல்லை. ஏற்கனவே பலமுறை இதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டே விடுதலை சிறுத்தைகள் மீது சந்தேகத்தை எழுப்புகிற முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க முயற்சிக்கிறார்கள். இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கு பங்கு உண்டு. எனவே அந்த கூட்டணி எங்கள் கூட்டணி. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. எனவே அந்த கூட்டணி எங்களுக்கான கூட்டணி. இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கிருந்து எழுந்தது? யாரோ எவரோ போகிற போக்கில் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மீது சந்தேகத்தை எழுப்புவது ஏற்புடையதல்ல. அதை 100 விழுக்காடு நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில்தான் இடம்பெறும். இதில் கேள்விக்கே இடமில்லை. இனி எப்படி ஒரு கேள்வியை யாரும் எழுப்ப வேண்டாம். புத்தக வெளியீடு தொடர்பாக ஓராண்டுக்கு முன்பே எடுத்த முடிவு இது. நான் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க இசைவெளித்து கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிறது. ஏற்கனவே ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளின் போது இந்த புத்தகம் வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. விகடன் பதிப்பகமும் ஆதவ அர்ஜுனன் அவர்களின் தலைமையிலான விஓசி நிறுவனமும் இணைந்து இந்த புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள். ஏப்ரல் 14 நடைபெறுவதாக இருந்திருந்தால் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என்று சொல்லியிருந்தார்கள்.
அவர் மட்டுமல்ல ராகுல் காந்தியையும் அழைப்பதாக திட்டமிட்டிருக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். பத்திரிகையாளர் இந்து ராம் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த் டெல்டும்டே அவர்களும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். என்னிடமும் அதற்கு கட்டுரை கேட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 பேர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற பெயரில் தொகுப்பாக வெளிவருகிறது. ஆகவே இந்த புத்தக வெளியீட்டு விழா இப்போது முடிவானதல்ல. முதல்வருக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்று எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. இப்போது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தாவேக்கா மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு விஜய் அவர்களையும் அழைக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம், அவர் வருவார் என்ற தகவலை சொன்னார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கூட அதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலையும் சொல்லியிருந்தார்கள். இப்படித்தான் அது சொல்லப்பட்டது. நாங்களும் அதற்கு இசைவளித்திருந்தோம். இப்போது விஜய் அவர்கள் பங்கேற்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி முடிவு செய்வோம். தாவேக்கா மாநாடுக்கு பிறகு சித்தாந்தங்கள் பற்றியான பேச்சுகள் இருக்குது. தமிழ் தேசியம் திராவிடம்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு திராவிடத்தை பற்றியான நிலைப்பாடு இல்லை, அது சரியானதாக நீங்கள் நினைக்கிறது? ஏற்கனவே பல முறை நான் இது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறேன். திராவிடம் ஏதோ தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் என்பதைப் போல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். இது தவறு. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதும் வரலாற்று பிழை. சாதியத்தால் வீழ்ந்தோம் என்பதுதான் இந்தியா முழுவதும் நமக்குள்ள இருக்கிற முக்கியமான அரசியல். சாதியம்தான் நம்மை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது, நம்மை வீழ்த்தி இருக்கிறது. சாதியத்தை எதிர்க்க வேண்டுமானால் ஆரியத்தை எதிர்க்க வேண்டும், அதாவது பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும். அதிலிருந்து முற்றாக நம்மை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்கிறேன். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், அது வந்து ஒரு நிலப்பரப்பை குறிக்கிற சொல் அல்ல. அது ஒரு ஒற்றை மொழி அல்ல. அது ஒற்றை மொழி இல்லை என்கிற போது ஒரு தேசிய இனம் என்றும் சொல்ல முடியாது. திராவிடம் ஒற்றை மொழியாகவும் இல்லை, ஒற்றை இனமாகவும் இல்லை, ஒரு நிலப்பரப்பு வரையறையும் கொண்டிருக்கவில்லை. எனவே அதை கற்பனை செய்து கொண்டு இங்கே திராவிடம் நிலப்பரப்பு இல்லை என்று சொல்லுவது கற்பனாவாதம். அது யாரும் அப்படி சொல்லவில்லை. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். ஆரியத்திற்கு எதிராக பேசப்பட்ட ஒரு அரசியல். பெரியாருக்கு முன்னரே 100 காலத்திற்கு முன்னரே இந்த கருத்தியல் தமிழ் மண்ணில் பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சைவ எழுச்சி இந்த மண்ணில் எழுந்தபோதே ஆரிய எதிர்ப்பு உருவானது. அப்போதே அவர்கள் திராவிடம் என்கிற சொல்லை பக்தி இயக்க காலத்திலேயே பயன்படுத்தியிருக்கிறார்கள் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கினார். திராவிட பாண்டியன் என்கிற இதழ் பெரியாருக்கு முன்னே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் இயங்கி வந்திருக்கிறது. திராவிடர் என்கிற சொல் ஆரியர் என்கிற சொல்லுக்கு எதிரானது, பார்ப்பனர் என்கிற சொல்லுக்கு எதிரானது. திராவிடம் என்பது ஆரியம் பார்ப்பனியம் சனாதனம் என்கிற கருத்தியலுக்கு எதிரானது. ஆகவே திராவிடம் என்பதை ஒரு கருத்தியலாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு மொழியாக கற்பனை செய்து கொண்டு, ஒரு இனமாக கற்பனை செய்து கொண்டு, ஒரு நிலப்பரப்பாக கற்பனை செய்து கொண்டு அதை எதிர்ப்பது என்பது ஒரு மாயை. அது ஒரு எதிரியே இல்லாத ஒரு நபரை நாம் எதிரியாக நிறுத்தி கொண்டு பேசுகிற ஒரு அரசியல். தமிழ் தேசியம் என்பது திராவிடம் என்கிற கருத்திலிருந்து இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திராவிடம் என்கிற கருத்தியல் இல்லை என்றால் எப்போதே சனாதனம் நம்மை விழுங்கியிருக்கும். திராவிடம் என்கிற கருத்தியல் இல்லை என்றால் எப்போதே இந்தி தமிழை விழுங்கியிருக்கும். நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். திராவிடம் என்கிற கருத்தியல் இல்லாமல் இருந்திருந்தால் சமஸ்கிருதம் நம்முடைய தமிழை விழுங்கி செறித்திருக்கும். இன்றைக்கு நாம் தமிழை பேசுகிறோம், தமிழர் என்கிற ஒரு இனம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பு அரணாக இருந்தது திராவிடம் என்கிற கருத்தியல்தான். எனவே திராவிடத்தை தமிழ் தேசியத்திற்கு எதிரியாக நிறுத்துவது தவறு. ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பது இயங்கியல். அந்த அடிப்படையிலே திராவிடம் என்கிற கருத்தியலிலிருந்து தான் தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் முகிழ்த்திருக்கிறது. அண்ணா பேசுகிற போது திராவிடத்தை தமிழ் தேசியமாகத்தான் உணர்ந்து பேசினார். பெரியார் பேசுகிற போது திராவிட அரசியலை தமிழ் தேசிய அரசியலாகத்தான் அவர் முன்னிறுத்தினார். கலைஞரும் அப்படித்தான் பேசினார். ஆனால் இங்கே திராவிட இயக்க எதிர்ப்பை திராவிட அரசியல் எதிர்ப்பாக மாற்றுகிறார்கள். இது முற்றிலும் வரலாற்று பிழை. பரபரப்பான அரசு கழிவுகள் புதிய அது அவர்கிட்ட கேளுங்க.